அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுத்த முடிவுப்படி, அதாவது தீர்மானத்தின்படி, அனைத்து கட்சி தலைவர்கள் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை சந்திப்பது என முடிவு செய்யப்பட்டு, அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை நாங்கள் சந்திக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முழு ஆதரவு வந்து என்றைக்குமே வந்து மக்கள் நலன் கருதியும், அதே போல் நம்முடைய விவசாய நலன் கருதி, டெல்டா மாவட்ட நலன் கருதி ஏற்கனவே நாம் வந்து அந்த உறுதியளித்தபடி இதிலே அரசு, தமிழ்நாடு அரசு குறிப்பாக எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய முழு ஆதரவு உண்டு என்கின்ற அந்த நிலையை தெரிவித்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே உறுதியாக காவிரி நதி நீரை பொறுத்தவரை அந்த ஜீவாதார உரிமையை வந்து ஒரு கட்டி காத்து முழுமையான அளவுக்கு பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். எனவே திமுகவை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை, தற்போது திமுக அரசை பொறுத்தவரை அது திசை மாறாமல் ஒரு சரியான பாதைக்கு செல்லும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் வந்து அது சரியான பாதைக்கு செல்லும்போது எங்களுடைய ஆதரவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே வந்து கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டதும் அதே போன்று இரண்டு குழுக்கள் மேலாண்மையான வந்து ஒழுங்காற்று குழு அமைப்பது போன்ற இவ்விஷயங்கள் எல்லாம் போராடி சட்ட போராட்டம் பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு வெற்றி தமிழ்நாட்டிற்கு கிடைக்கும், அதற்கு முழு ஆதரவு எங்களுக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகேப்பா, தேங்க்யூப்பா.